பேர் ராகவேந்திரன், ரிட்டையர்டு பேங்க் மேனேஜர். பெங்களூரில் இருக்கேன் இப்போதைக்கு. இல்லை, பெங்களூர்லேருந்து மதுரைக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தபோது இங்கே எல்ஃபைஎஸ் எஸ்என் ப்ராப்ளம், டிஸ்க் பல்ஜ் இருந்தது. அந்த சயாட்டிக்கா நர்வ் பெயின் ரொம்ப அதிகமாக இருக்கும், காலில் ஸ்ட்ரெச்சரில் தான் வந்தேன். ஆக்சுவலாக டாக்டர் ரேடியாலஜிஸ்ட் டாக்டர் ரமணன் அவர் ஃப்ரெண்டு டாக்டர் வினோத் ஸ்பைன் சர்ஜன் பிரீத்தி ஹாஸ்பிட்டலுக்கு ரெக்கமெண்ட் பண்ணார். டாக்டர் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து உடனே என்னை செக் பண்ணி எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க சொல்லி இதெல்லாம் பண்ணி டயக்னைஸ் பண்ணி வேறு எல்லா ட்ரீட்மெண்ட் பார்த்ததுனால சர்ஜரி பண்ணால் தான் நல்லாகும் அப்படின்னாரு. மறுநாள் இமீடியட்டாக சர்ஜரி ரெக்கமெண்ட் பண்ணி மறுநாள் டாக்டர் வினோத் சர்ஜரி பண்ணார். சர்ஜரி பண்ண ஆப்ரேஷன் தேட்டர்லேருந்து வெளியே வரும்போதே பெயின் இல்லை. ஆக்சுவலி எல்லாம் கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகி வெளியே வந்து ஒரு 3 டேஸ் அங்கே ஹாஸ்பிட்டலில் இங்கே ரெஸ்ட் இருந்து மற்ற ஃபிசியோதெரப்பி எல்லாம் பண்ணிவிட்டு டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு மறுபடியும் பெங்களூர் போயிட்டு இப்போ 1.5 மாதம் கழித்து ரிவ்யூக்கு வந்திருக்கேன். எந்த பெயினும் எதுவுமே இல்லை. டாக்டர் வினோத் எக்ஸலண்ட், அது லேட்டஸ்ட் எண்டோஸ்கோபி மெத்தடில் அவர் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கார். எனக்கு பண்ணி அந்த டிஸ்க் பல்ஜான டிஸ்கை ரிமூவ் பண்ணிக்கிற சின்ன பீஸ் அதை ரிமூவ் பண்ணினதில் கால் பெயின் எல்லாமே ஆப்ரேஷன் தேட்டர்லேருந்து வெளியே வரும்போதே நினைவு திரும்பும்போதே கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகிடுச்சு. டாக்டர் வந்து எக்ஸலண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ண சர்ஜரி பண்ணார். நல்ல கேர் எடுத்துட்டாங்க பிரீத்தி ஹாஸ்பிட்டலில், எல்லா இதுவும் எல்லா சௌகரியமும் பண்ணிவிட்டாங்க. நல்ல பர்ஃபெக்டாக, யார் ப்ராப்ளம் இருக்கிறவங்க எல்லோரும் பிரீத்தி டாக்டர் வினோத்தை கன்சல்ட் பண்ணலாம் நீங்கள்.